மசாலா சூப்பரான முட்டை மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முட்டை ஒரு 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். அதை நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி தழை, அப்புறம் தேவையான என்னோடய மிளகு ஜீரகமும் போட்டிருக்கேன். தேவையான இப்போ காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ பாதியாக நறுக்கி வச்சுக்குவோம். சும்மா லைட்டாக கட் பண்ணிக்குவோம். இப்படி கீறிக்கணும் லைட்டாக. கடாயை வச்சுக்கணும். பற்ற வச்சு கடாயை வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு சோம்பு, சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை பொடியாக நறுக்கினேன். வெங்காயம் நான் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்ப்போம். இதோட நறுக்கி வச்ச தக்காளி அதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஒரு கிண்டிக்குங்க. பொடி பற்றி வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி மாதிரி வரணும். அது வரைக்கும் இப்போ நல்லா கொதிக்க விடணும். முட்டை மசாலாவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் தான் சாப்பாடுக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா கிரேவி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். இன்னும் திக்னஸ்ஸாக ஆகணும் கிரேவி மாதிரி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கிரேவியாட்டம் வரணும். இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் மேலாக. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த நறுக்கி வச்ச முட்டையை ஒன்றுன்னா வைப்போம்.
அஞ்சு நிமிஷம் அந்த முட்டையில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் சேரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம், ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம். முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையான முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.